நம்ம எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரே வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி எல்லாரும் சொல்லிட்டு இருக்க கட்டுக்கதை, இங்கிலீஷில் சொல்லணும்னா மித்து. அப்படி என்னதான் கட்டுக்கதை கேட்டுறாங்க அப்படின்றது இன்னைக்கு ஒரு வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். வெல்கம் டு மை சேனல் ஆர் சர்வே ஸ்ரீ. நான் உங்கள் சுதர்ஷன், உண்மை நிலையில். அன்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மித் என்னென்னா, இன்னைக்கு காலையில் கூட ஒரு நண்பர் ஃபோன் போட்டு கேட்டிருந்தாரு, ப்ரோ எனக்கு முடி கூட்டுதுன்னு நான் மொட்டை அடித்தேன், இப்போ ஹேர் ஃபால் இல்லை அப்படின்னாரு. சத்தியம் அப்படிலாம் கிடையாது ப்ரோ, மொட்டை அடித்தா இருக்கிற முடியும் சேர்த்து போயிடும், சொட்டை விழுறது விழுந்துட்டே தான் இருக்கும். என்ன ஷார்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது, அவ்வளோதான். அதனால நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துக்கலாம், எனக்கு முடி கொட்டலன்னு. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் முடி கொட்டிட்டு தான் இருக்கும். ஏன்னா நான் 3 வருஷம் இதே மாதிரி ஹெட்டை ஷேவ் பண்ணி தான் எனக்கு இருந்த முடியும் போச்சு மொத்தமாக. ஸோ அதனால எக்காரந்த கொண்டு மொட்டை அடித்தா முடி வளரும்ன்றது, எதிர்கத்தி போட்டால் முடி வளரும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதை யார் சொன்னாலும் நம்பாதீங்க. அண்ட் செகண்டு, மினாக்ஸில் விட்டால் எல்லாருக்கும் முடி கொட்டிடும் அப்படின்னு சொல்லி பேசுறதுலாம் எனக்கு தெரிஞ்சு அது மிகப்பெரிய கட்டுக்கதை. எல்லாருக்கும்லாம் முடி கொட்டாது. மினாக்ஸில் வந்து சில பேர் உடம்புக்கு ஏற்றுக்காது, சில பேர் உடம்புக்கு ஏற்றுக்கும். மினாக்ஸில் விட்டும் ஒன்றும் முடியோடு இருக்கவங்க எத்தனையோ பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க, ப்ரோ நான் விட்டு எனக்கு கொட்டலன்னு சொன்னவங்களும் இருக்காங்க, கொட்டுதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ மினாக்ஸில் வந்து விட்டுட்டா முடி கொட்டிடும் 100%. ஸோ இது மாதிரி மினாக்ஸ்லேயே யூஸ் பண்ணாதீங்க, ஒன்லி பிஆர்பிஸ் மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு இது மிகப்பெரிய கட்டுக்கதை. ஆனால் அடுத்தது பிஆர்பி தான். பிஆர்பி பண்ணுங்க 100% ரிசல்ட் வந்துடும், ஜிஎஃப்சி பண்ணுங்க 100% ரிசல்ட் வந்துடும். எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய கட்டுக்கதையில் இதான் ஃபஸ்ட்டு கட்டுக்கதை. ஏன்னா மிகப்பெரிய இதான் இது. 100 பேர் பண்ணுறாங்கன்னா அது நீங்களே போய் கூகுளில் சர்ச் பண்ணி கூட பாருங்கள், பிஆர்பியோட சக்ஸஸ் ரேட்டு 50-60 தான். அப்படி பார்த்தா மினாக்ஸோட சக்ஸஸ் ரேட்டு 70-80 போயிருக்குது. இன்னைக்கு கூட தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில் வேறு எந்த இடத்துல போய் ஹெச்டி பண்ணாலும் மினாக்ஸில் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. பிஆர்பி மட்டும் முதல்ல 4 வருஷம் முன்னாடி ப்ரோ எனக்கு தெரிஞ்சு, நான் 4-5 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். நம்ம அண்ணன் மணிகண்டன் தான் ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பித்தவர், அதுக்கப்புறம் நம்ம ஹச்சசன் தினேஷ் அவர்கள், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்கள நான் ஃபாலோ பண்ணும்போது, அப்புறம் செல்லா ஹச்சியானையும் சேர்த்து வச்சுக்கலாம், அவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பிஆர்பிலாம் எடுக்கல. ஹேர் பிளான்டேஷன் பண்ணும்போது மினாக்ஸில் வித் பயோட்டின் டேப்லெட் தான் எடுத்தாங்க. இன்னைக்கு வரை அவங்களுக்கு முடி நல்லா தான் இருக்குது. என்னன்னா மினாக்ஸில் விட்டால் கொட்டியிருந்தோம் அது உண்மைதான், அதே மாதிரி மினாக்ஸில் சரியாக கரெக்டாக விட்டால் கொட்டாது. அது மாதிரி எல்லா ஜெனட்டிக்கும் மினாக்ஸில் அஃபெக்ட் பண்ணாது. நான்லாம் விட்டு இப்போ 3 மாதம் ஆகி போச்சு, பிஆர்பி கூட நான் 2 மாதமாக போகலை, எனக்குலாம் கொட்டல, நல்லா தான் இருக்குது முடி. ஸோ இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை. அதே மாதிரி இந்த பிஆர்பி ஜிஎஃப்சிலாம் நீங்கள் பண்ண போகிறீங்க, ஓகே தான், அது மொதல் உங்கள் ஸ்கேல்புக்கு ஒர்க் ஆகுமான்னு பாருங்கள். ஏன்னா நிறைய கேப் வந்துச்சுன்னா அதில் ஹெச்டி தான் பண்ணி ஆகணும். நிறைய கேப் வந்த பிறகு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஹெச்டி பண்ண சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 6 செக்ஷன் ஜிஎஃப்சி எடுங்க, 7 செக்ஷன் ஜிஎஃப்சி எடுங்கன்றாங்க. ஜிஎஃப்சி ஒன்றும் இங்கே யாரும் கம்மியான ரேட்லலாம் தரல, குறைஞ்சது 3000, அதுவும் எங்கள் ஏரியா சைட்லாம் ஆரம்பிக்கிறதே 5500 தான் எங்கள் ஏரியா சைட்லாம், அதாவது மதுரை திருநெல்வேலி சிவகாசி இந்த ஏரியா சைடு ஃபுல்லாக. அப்போ 6 பிஆர்பி பண்ணாலே 30000 போயிருது உங்களுக்கு. அதுக்கு ஹெச்டியே பண்ணிட்டு போயிடலாமே, 50000 பண்ணால் 50000 ஹெச்டி பண்ணால் தான் அவங்க 4 பிஆர்பி 4 ஜிஎஃப்சி அப்படி ஃப்ரீயாக தர்றாங்களே, அது மாதிரி ஆல்டர்னேட்டுக்கு போயிடலாம். ஸோ 100% சொல்கிறேன், இந்த பிஆர்பி பண்ணால் 100 பேர் பண்ணுறாங்கன்னா 100 பேருக்கும் ரிசல்ட் கிடைக்கணும் கண்டிப்பாக கிடையாது. சில உடம்பு ஏற்றுக்கும் மினாக்ஸில் எப்படியோ அதே மாதிரி தான் பிஆர்பியும் ஜிஎஃப்சியும். அது மாதிரி ஜிஎஃப்சி பிஆர்பி ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரோ உங்கள் உடம்புக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய டாக்டர் இன்டர்வியூலேயே சொல்லியிருக்காரு, பிஆர்பி வந்து போதும், அதுதான் ஹைஜீனிக்கு. அதை எப்படி சொல்லுன்னா, இப்போலாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்களே ஃபுட்டுக்கு கூட, நேச்சுரலாக உருவான ஃபுட்டு செயற்கை உரம்லாம் போடல, அதே மாதிரி தான் பிஆர்பி. எப்படின்னா உங்கள் உடம்புல இருந்து எடுத்து அதை ஸ்டெர்லைஸ் பண்ணி அதுலேருந்து வர்ற பிளாஸ்மாவை உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதுதான் உண்மை. அது போக இந்த ஜிஎஃப்சியாக இருந்தாலும் சரி, பயோட்டின் இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் கெமிக்கல் மிக்சிங் இருக்க தான் செய்யுது. இப்போ மினாக்ஸில் கெமிக்கல்னால் இதுவும் கெமிக்கல் தான். ஸோ இது பண்ணால் முடிக்கொட்டு அப்படிலாம் கிடையாது. ஏன்னா மினாக்ஸில் யூஸ் பண்ணும்போது, இது ஒரு சிம்பிள் டாபிக், நான் இதை நிறைய நாள் யோசிச்சிருக்கேன், நீங்கள் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 4 வருஷம் முன்னாடிலாம் வந்து எல்லாரும் மினாக்ஸில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் பிஆர்பி மினாக்ஸில் யூஸ் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பிஆர்பி ரேட்டை கூட்டிட்டாங்க. மினாக்ஸில் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க, பிஆர்பி ரேட்டை கம்மியாக வச்சே கொடுத்துருக்கணும், ஆனால் பிஆர்பி ரேட்டு ஜிஎஃப்சி ரேட்லாம் கூட்டி வச்சுட்டாங்க. அது மாதிரி ஜிஎஃப்சி நீங்கள் வெறும் 6 எடுத்தாலாம் பத்தாது, மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக வருஷம் ஃபுல்லாக இருந்துகிட்டே தான் இருக்கணும். அது மினாக்ஸில் வந்து வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யோசிச்சிங்க, இப்போ இது மட்டும் வருஷம் ஃபுல்லாக நீங்கள் பண்ண தேவையில்லையா? வருஷத்துக்கு 3 தடவை பண்ணுன்னு சொல்கிறாங்க, 3 தடவை குறைஞ்ச ரேட் 2000 வச்சாலும் 6000 செலவாகுதுல வருஷத்துக்கு. அதுவே நீங்கள் மினாக்ஸில் ஒரே ஒரு பாட்டில் 1 வருஷம் யூஸ் பண்ணலாமே, வாரத்துக்கு 3 நாள் யூஸ் பண்ணால். இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். எல்லாமே இப்போ மார்க்கெட்டிங் ஆகி போச்சு, எல்லாருமே இங்கே விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் விளம்பரம் பண்ணுறதுக்கு இங்கே வரல, நான் இதுவரையும் விளம்பரமும் பண்ணலை, அது எனக்கு தேவையும் இல்லை.
பிஆர்பி 100% ஒர்க் ஆகுன்றது மிகப்பெரிய கட்டுக்கதை, இதை யார் சொன்னாலும் நம்பாதீங்க. அண்ட் ஃபோர்த்து வந்து ஹெச்டி தான் சொல்கிறாங்க, 100% ரிசல்ட் தந்துடும், 100% ரிசல்ட் தந்துடுவோன்னு. யாராலையும் 100% ரிசல்ட் தர முடியாது எனக்கு தெரிஞ்சு. 100 பேரில் 98% இதை நான் முதலே சொல்லியிருக்கேன், ஒரு 6-7 மாதம் முன்னாடி வீடியோலே சொல்லியிருக்கேன். ஹேர் பிளான்டேஷன் 98% தான் சக்ஸஸ் ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஃபெயிலியர்ஸ் இருக்கு தான் செய்தேன். என்ன சில புதுசாக ஆரம்பிக்கிற கிளினிக்ஸில் எனக்கு தெரிஞ்ச 1 வருஷம் முன்னாடி ஆரம்பித்த கிளினிக்லாம் 40% வரை ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பசங்க வந்து ப்ரோ நான் இங்கே பண்ண ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த கிளினிக்குன்னு நான் சொல்ல வரும்ல, அது ஒரு வருஷம் 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஆரம்பிச்சு. நான் ஏன் புது கிளினிக் ரெஃபர் பண்ணுறதுன்னு நான் முதல்லே சொல்லியிருக்கேன். நாங்கள் என்ன நடக்குதுன்னே நம்மளுக்கு தெரியாது. டாப் ரேட்டில் இருக்கிற இப்போ இந்தியாவில் டாப் ரேட்டில் இருக்கிற கிளினிக்லேயே 2% வந்து ஃபெயிலியர்ஸ் இருக்க தான் செய்யுது. அப்போ புதுசாக ஆரம்பிக்கிற கிளினிக்ல அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்போ அங்கே ஃபெயிலியர் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் ஒரு 8 மாதம் 10 மாதம் விடுங்க புது கிளினிக் போகிறதுக்கு முன்னாடி, அங்கே சக்ஸஸ் ரேட் என்னன்னு பாருங்க, எத்தனை பேருக்கு சக்ஸஸ் ஆகுதுன்றதை பார்த்துட்டு அந்த கிளினிக் போய் பண்ணுங்க. ஏன்னா வாழ்க்கை நம்மளோடது, நம்ம முடியலாமல் கஷ்டப்படுறது எனக்கு தெரியும். நான் 7 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கேன். இப்போ கூட நான் எங்கள் அம்மா கூட திட்டுவாங்க, வேறு எந்த கிளினிக்கை பற்றி பேசாதரா, நீ எங்கே பண்ணியோ அங்கே சொல்கிற அப்படின்பாங்க. அதை தான் நான் இன்றைக்கு வரையும் ஃபாலோ பண்ணுறேன். நாளைக்கு நான் வந்து கூட ஒரு புது கிளினிக்கை பற்றி நான் பேசுகிறேன்னா என்ன கேள்வி கேளுங்கன்ற, ப்ரோ இப்போ நீங்கள் பண்ணது இந்த கிளினிக்கு, இவ்வளோ நாள் அங்கே சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ எதுக்கு திடீர்னு ஒரு புது கிளினிக் போகிறீங்க? அதோட இங்கே என்ன பெஸ்ட்டாக இருக்குது, இங்கே எவ்வளோ ரிசல்ட் பார்த்துட்டீங்க, நீங்கள் ப்ரூஃப் இருந்தால் காட்டுங்க, எல்லாத்தையும் விசாரிங்க. விசாரிக்காமல் கேள்வி, நானே பேசினாலும் என்ன எதிர்த்து கேள்வி கேளுங்கன்ற, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா என்ன எடுத்து 1000 கேள்வி கேளுங்க, கேட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் போய் அந்த கிளினிக்கையும் விசாரிச்சுட்டு எல்லாமே நல்லா இருக்குதா என்ன உள்ளே இருக்குது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு போய் ஹெச்டி பண்ணுங்க. ஏன்னா 100% ரிசல்ட் தர்றேன்னு சொல்கிறதே ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதை தான். எந்த கிளினிக்கும் எனக்கு தெரிஞ்சு இதுவரையும் எந்த கிளினிக்கும் 100% ரிசல்ட் தந்ததில்லை. 98% இல்லாட்டி 99 கூட வச்சுக்கோங்களேன், 100ல் 1 ஃபெயிலியராக ஆகுது. அது ஜெனட்டிக்கால் ஏதாவது ரீசன் இருக்கலாம். அது மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கேன்னு, இந்த ஜிஎஃப்சி பிஆர்பி பயோட்டின் பிஆர்பி இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்னு கேட்குறீங்க. நம்ம உடம்புல எது இல்லையோ அதை பண்ணினா போதும். நல்லா ஹெல்த்தியான உடம்பு இருக்குது எனக்கு, க்ரோத் ஃபேக்டர் நல்லா இருக்குது, பயோட்டின் என் உடம்புல நல்லா தான் இருக்குது. பயோட்டின்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பிஆர்பி பண்ணிட்டு வந்து டெய்லி ஒரு 5 முட்டை சாப்பிட்டாலே போதும், பயோட்டின் உடம்புல ஆட்டோமேட்டிக்காக ஏறிற போகுது. பாலில் இருக்குது, பன்னீரில் இருக்குது, இதெல்லாம் பயோட்டின் இருக்குது தான் செய்யுது. இதை சாப்பிட்டு கூட நம்ம ஏற்றிக்கலாம். ஸோ வெறும் பிஆர்பி பண்ணாலே இனாஃப்னு தான் சொல்கிறேன். ஜிஎஃப்சி க்ரோத் ஃபேக்டர் யாருக்கு ரொம்ப வீக்காக இருக்கோ அவங்க போய் ஜிஎஃப்சி பண்ணிக்கோங்க. மொதல் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சு பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணவுடனே அந்த ப்ராடக்ட் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு மெடிக்கல் ஃபீல்டில். காய்ச்சல்னால் காய்ச்சல் மாத்திரை தாங்க போடணும், தலைவலி மாத்திரை போட்டு எப்படி காய்ச்சல் சரியாகும்? இதான் ஃபேக்ட்டு. ஸோ இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு ஹேர் பிளான்டேஷன் பண்ணுங்கள். ஹேர் பிளான்டேஷன் ரிசல்ட் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு இந்த எக்ஸாம்பிளே நான் அந்த முன்னாடி தான் உட்காந்துருக்கேன், ரிசல்ட் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போய் ஒரு கிளினிக் போகிறதுக்கு முன்னாடி அந்த கிளினிக்கோட பேக்ரவுண்டை செக் பண்ணுங்கள். அவங்க எப்போ ஆரம்பித்தாங்க, எத்தனை வருஷம் ஆகுது, சரி ஓகே புதுசாகவே ஆரம்பிச்சிட்டாங்களா, ஓகே அங்கே உள்ளே போய் அந்த டெக்னீஷியன் கிட்ட பேசுங்க. ஏன்னா இங்கிலீஷ் தெரியும், ஒரு 10-13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டெக்னீஷியன் கண்டிப்பாக இங்கிலீஷ் பேசுவார். எனக்கு பண்ண டெக்னீஷியன்லாம் இங்கிலீஷ் பேசினாங்கன்னா இங்கிலீஷில் அவங்ககிட்ட பேசினேன், எனக்கு ஆன்சர் பண்ணாங்க. கண்டிப்பாக நாலேஜ் இருக்கும், ஒரு 13-14 வருஷம் ஆன டெக்னீஷியனுக்கு கண்டிப்பாக இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும். அவங்ககிட்ட பேசுங்க, இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணாங்க எல்லாம் விசாரிங்க, அங்கே ஹெச்டி பண்ணவங்கள கூப்பிட்டு கேளுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க, பிஃபோர் கேரிங் எவ்வளோ இருக்குதோ அதே மாதிரி ஆஃப்டர் கேரிங்கும் இருக்கணும். உங்களுக்கு முடிக்கிற வரையும் நல்லா பேசிட்டு முடிச்சோடனே உங்களுக்கு நாளைக்கு ஒரு டவுட்னா அவங்க ஃபோனே அவங்க ஃபோன் பண்ணும்போது, அதாவது நீங்கள் ஃபோன் பண்ணும்போது அவங்க எடுத்தே பேசலைன்னா அப்புறம் அதில் என்ன இருக்குது? எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் 6 மாதம் தானே சொல்கிறாங்க, ரிசல்ட் வர வரையும் எங்கள் பொறுப்புன்னு சொல்கிறாங்களே, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு விசாரிச்சுட்டு போங்க. ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு தான் பிரச்சனை, நம்ம தான் நம்ம எப்படி சொல்ல, இது நம்ம லைஃபு, நம்ம போய் அவங்ககிட்ட கொடுக்குறோம். அது கரெக்டாக இருக்கிற வரையும் பிரச்சனையே கிடையாது. எல்லாத்தையும் யோசிச்சுட்டு ஒரு முடிவு எடுங்க, ஓகேவா? நான் பேசினதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் புரிஞ்சவங்க ஃபுல்லாக கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஆர்எஸ்ஆர் கச்சேரி. நான் உங்கள் சுதர்ஷன், உண்மையின் வழியை.